Hi friends, welcome back to my channel Glory Tamil Beauty Tips. Channel ninga first time paakringa video killer irukka red color subscriber click panikonga kudave irukka andha bell button ah click panikonga appo dhaan ungalku eppala video porano appala ungalku notification var vaanga friends video ku la polam. நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ப்ரெஷ்ஷோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்ம மேக்கப்புக்கு வந்து நம்ம ஹேண்டை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு திட்டத்திட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். கம்ப்ளீட்டாக அது வந்து பிளெண்ட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே இது வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ப்ரெஷ்ஷஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரெஷ்ஷோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200லேருந்து 1500 முடிக்கும் நம்மளுக்கு ப்ரெஷ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு பொறுத்தாப்பில் நம்ம வந்து ப்ரெஷ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் பிகினர்ஸ்க்கு வந்து நான் ப்ரெஷ்ஷஸ் வந்து நீங்கள் நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நான் வாங்கியிருக்க ப்ரெஷ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 ப்ரெஷ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ப்ரெஷ் இருக்கும். இதோட இமேஜ் வந்து நான் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். பட் எனக்கு வந்து இது இந்த ப்ரெஷ் எந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் வந்து எனக்கு இந்த ப்ரெஷ் வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 145 ருபீஸ் தான். ஸோ இவ்வளோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்மளுக்கு ப்ரெஷ் கிடைக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மூவ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பர். ஸோ எனக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வராது. மேபி இப்போ உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அரௌண்ட் வந்து உங்களுக்கு 200 ருபீஸ்க்குள்ள தான் வரும் கன்ஃபார்மாக. ஐ ஆம் ஷுர். நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ரெஷ்ஷஸை பற்றி இப்போ நம்ம இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உட்டன் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து நம்மளுக்கு கோல்டன் கலரில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரிசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப ஹார்டாலாம் நம்மளுக்கு இருக்காது. ஸோ 145 ருபீஸ்க்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் கிடைக்கிது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு மூவ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப ஃபேமஸான ப்ரெஷ். மோஸ்ட்லி நீங்கள் எல்லா இன்ஸ்டாவில் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பர்பஸ் அதாவது இந்த ஒவ்வொரு ப்ரெஷ்ஷும் வந்து அதோட பர்பஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நான் வந்து இமேஜ் வந்து சைடில் டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ், அதாவது இது வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ். இது வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டிக் ஃபவுண்டேஷனாக இதை அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அதை பிளெண்ட் பண்ணுறது கஷ்டம், நமக்கு டைம் வேஸ்ட் தான். ஸோ நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கீங்கன்னா இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரெஷ்ஷோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வரும். உங்களுக்கு இது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் ப்ரெஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 2 இன் யூஸ் தான். இது வந்து இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து ஹார்டாக இருந்தால் தான் வந்து பிளெண்ட் ஆகும். அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நம்மளுக்கு பிளெண்ட் ஆகாது. ஸோ இது ஹார்டாக தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான ப்ரெஷ் இது வந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து கன்சீலர் ப்ரெஷ். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம கன்சீலர் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து கன்சீலர் ப்ரெஷ், அதாவது அண்ட்ராய் கீழே வந்து உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கன்சீலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா சூப்பராக தான் பிளெண்ட் ஆகுது. இந்த ப்ரெஷ் கன்சீலர் ப்ரெஷ், இந்த ப்ரெஷ் இப்படி தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் ப்ரெஷ் பார்த்திங்கன்னா இது தான். இது வந்து நம்மளுக்கு வந்து காம்பாக்ட் பவுடர் வந்து பவுடர் ப்ரெஷ். இது வந்து நம்ம காம்பாக்ட் பவுடர், லூஸ் பவுடர் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரிசல்ட்லாம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல்லாம் வராது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக அதை அப்ளை பண்ணலாம். இது வந்து பவுடர் ப்ரெஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஃபில்லிங் ப்ரெஷ், அதாவது நம்ம இப்போ வந்து சில பேருக்கு வந்து டார்க்காக இருக்கும் ஐப்ரோ வந்து. ஸோ அவங்கள வந்து டைரெக்டாக ஐப்ரோ பென்சில் அப்ளை பண்ணிட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே ஷார்ப் பண்ணோம், மேலே அப்படியே நம்ம பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து யூஸ் கிடையாது. பட் இதில் நான் வந்து ஒரு இது யூஸ் பண்ணேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம சில பேருக்கு பார்த்திங்கன்னா பஃப் வைக்கிற இடத்துல வந்து லைட்டாக வெள்ளை முடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து நம்மளோட ஐலைனரை டச் பண்ணி இதை இதில் வச்சுட்டு அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு இது கொஞ்சம் யூஸாக இருந்துச்சு. நான் வந்து அப்படி யூஸ் பண்ணேன். உங்களுக்கு அது பிடிக்கலனா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஐப்ரோ ஷார்ப் பண்ண யூஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷ் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா இது வந்து ஐப்ரோ ஃபில்லிங் ப்ரெஷ், அதாவது நீங்கள் பவுடர் ஐப்ரோ கிட்ட வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ் தான் யூஸாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லாண்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷ் வந்து ஐப்ரோ ஃபில்லிங் ப்ரெஷ்.
நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூப்பி, அதாவது இந்த ப்ரஷ் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கிராஸாக தான் இருக்கும். உடனே நீங்கள் வந்து டேமேஜ்னு நினச்சிடாதீங்க, இதோட மாடலே அப்படி தான். நீங்கள் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் மஸ்காரா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மெயினாக இந்த ப்ரஷ் வாங்கினது காரணமே இந்த ப்ரஷ்க்காக தான். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரஷ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஐஷேடோ ப்ரஷ், அதாவது நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ஐஷேடோ லுக் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, பட் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது வந்து ஐஷேடோ ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஐஷேடோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கிளிட்டர் ஐஷேடோ வந்து நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை வச்சு நம்ம அப்படி டச் பண்ணிட்டு அப்படி நம்ம நம்மளோட ஐஸ் மேலே லைட்டாக வச்சாலே போதும், கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் சூப்பராக இதாகும். ஸோ அதுக்காக இந்த ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கிளிட்டர் ப்ராடக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது நோஸில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோ எஜ்ஜில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் இந்த ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ப்ரஷ் பார்க்கேன், இதுவே நான் பெரிய சைஸ் ப்ரஷ் தான் நான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய சைஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா லைட்டாக சிலும்பிடும், ஸோ ஹைலைட்டர் வேறு வேறு இடத்துலலாம் படும். பட் இந்த ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பாருங்கள் நல்லா இப்படி இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து நோஸுக்கு ஐப்ரோக்கெலாம் அழகாக ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ரஷ். நெக்ஸ்ட் இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளஷ்க்காக யூஸ் பண்ணுற ப்ரஷ், ரொம்ப சூப்பராக ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரஷ் வந்து அதுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஜெல் ஐன்லர்லாம் அதில் அப்ளை பண்ணலாம் இந்த ப்ரஷில் வந்து. ஸோ இப்போ நம்மளோட வந்து ஜெல் ஐனர் இருக்குது, அதுக்குள்ளே ப்ரஷ் இல்லைனா இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அழகாக வந்து காஜல் ஐனர்லாம் அப்ளை பண்ணலாம். இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ரிவ்யூஸ்லாம் இந்த ப்ரஷ் தான், இந்த மூணு ப்ரஷ்ஷை வந்து நம்ம ஃபேஸ்க்கு, பட் இது ஃபுல்லாக நம்ம ஐ மேக்கப் தான். அதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப்லேயே ரொம்ப சென்சிட்டிவான ப்ளேஸ் வந்து ஐ மேக்கப் தான். ஸோ ஐ மேக்கப்புக்கு நமக்கு இவ்வளோ ப்ரஷ் தராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மூவ் பண்ணலாம். அதாவது இந்த ப்ரஷ்ஷோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக இந்த ப்ரஷ்ஷோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரஷ் வந்து. நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப்புக்கு வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்மாலாக இருக்கப்போ ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.